ஜனநாயக திருவிழாவின் நிறைவு கட்டத்தை எட்டிக் கொண்டிருக்கிறோம். மக்கள் தங்களுடைய தீர்ப்பை எழுதி முடிக்கவிருக்கின்றனர். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் வாக்குப்பதிவு நிறைவு வரவிருக்கிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. 5 மணி நிலவரப்படி 63% கடந்திருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் வாக்குப்பதிவு நிறைவு பெற இருக்கிறது. தமிழகத்தின் முக்கியமான பகுதிகளில் வாக்குப்பதிவு எந்த அளவுக்கு இருந்தது என்பது போன்ற விவரங்களை செய்தியாளர்கள் இணைகிறார்கள். மதுரை, நெல்லை, திருச்சி ஆகிய பகுதிகளிலிருந்து விரிவாக பேசலாம். நெல்லையிலிருந்து செய்தியாளர் அறிவரசு இணைகிறார். அறிவரசு, இன்று காலை முதல் தற்பொழுது வரை நெல்லையில் எப்படியெல்லாம் வாக்குப்பதிவு நடைபெற்றது, என்ன விவரம்? அதாவது நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை நெல்லை மாவட்டத்தில் வந்து 13,58,148 வாக்காளர்கள் வந்து இருந்தாங்க. இன்னைக்கு காலை முதலே நெல்லை மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்குப்பதிவுகள் மிதமான வகையிலேயே நடைபெற்று வந்தது. நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரையில் அதிகபட்சமாக அம்பாசமுத்திரம் சட்டமன்றத்தில் தற்போதைய நிலவரப்படி 68%, அதே மாதிரி வந்து குறைந்த அளவாக பாளையங்குட்டை சட்டமன்றத்தில் 53% வாக்குகளும் வந்து பதிவாயிருக்குது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரையில் நெல்லை மாவட்டத்தில் சராசரி வாக்குப்பதிவுகள், அது நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் இல்லாட்டி பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், ஒரு 69%-72% வர தான் வாக்குப்பதிவுகள் இருக்கும். அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நகர்ப்புறம், திருநெல்வேலி மற்றும் பாளையங்குடை சட்டமன்ற தொகுதிகளில் வந்து வாக்குப்பதிவுகள் மற்ற சட்டமன்றத்தை பொறுத்த, அதாவது ராதாபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரத்தை விட குறைவாகத்தான் இருக்கும். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக அம்பாசமுத்திரத்தில்தான் பதிவாகி உள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தல், அதாவது 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நெல்லை மாவட்டத்தில் வந்து 67% வாக்குகள் பதிவாயிருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2016 சட்டமன்ற தேர்தலில் வந்து நெல்லை மாவட்டத்தில் வந்து 69% வந்து வாக்குகள் பதிவாயிருக்குது. இன்றைக்கு 6 மணி நிலவரப்படி பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்டத்தில் வந்து சராசரியாக 61% வாக்குகள் வந்து பதிவாயிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்டத்தில் வந்து 3 சட்டமன்ற தொகுதிகளில் வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நேரடி போட்டி தான் நடைபெற்றுட்ருக்குது. அதே மாதிரி ஒரு இதில் வந்து நாங்குநேரியில் வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கும் அதிமுகவுக்கு தான் ஒரு போட்டி. நெல்லை திருநெல்வேலி சட்டமன்றத்தை பொறுத்தவரையில் வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நயினார் நாங்கேந்திற்கும் அதே மாதிரி வந்து திமுக எம்எல்ஏ ஏஎல்எஸ் லட்சுமணனுக்கும் ஒரு போட்டி இருக்குது. இந்த தொகுதியை பொறுத்தவரை, இந்த திருநெல்வேலி சட்டமன்றத்தை பொறுத்தவரையில் வந்து இன்றைக்கி வந்து வாக்குப்பதிவுகள் வந்து சற்று மந்தமாக இருப்பதற்கு ஒரு காரணம் கடுமையான வெயில். அதற்கு இன்னொரு காரணம் வந்து கொரோனா அச்சம், அதாவது வாக்குப்பதிவு மையங்களில் வந்து சமூக இடைவெளியை விட்டு வாக்குகள் பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு குறிப்பு இருந்தால் கூட பெரும்பான்மையான வாக்குச்சாவடிகளில் அது சரியாக பின்பற்றப்படவில்லை. மேலும் வயதானவர்கள், அதாவது 60 வயதிலிருந்து 75 வயதுக்கு உட்பட்டவர்கள் வாக்குச்சாவடி வருவதற்கு சற்று அச்சம் ஏற்பட்டதுனாலையும் இந்த ஆண்டு வந்து வாக்குப்பதிவு குறைவதற்கு ஒரு காரணமாக இருக்கும் என தெரிகிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்க அறிவரசு. குறைவான அளவுக்கு வாக்கு சதவீதம் நெல்லையில் இருந்தாலும் வாக்குப்பதிவு முடியும் பொழுது என்ன சதவீதம் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம். திருச்சியிலிருந்து செய்தியாளர் இஸ்மாயில் இணைகிறார். இஸ்மாயில், தமிழகத்தின் மையப்பகுதி, நகர்ப்புறமும் கிராமப்பகுதியும் கலந்திருக்கக்கூடிய திருச்சி மாவட்டத்தின் இன்றைய நாள் முழுவதும் எப்படியெல்லாம் வாக்குப்பதிவு நடைபெற்றது, என்ன சதவீதத்தை எதிர்பார்க்கிறாங்க வாக்குச்சாவடி அலுவலர்கள், தேர்தல் அதிகாரிகள்? திருச்சி மாவட்டத்தில் மொத்தம் 9 சட்டமன்ற தொகுதிகள் வந்து இருக்குது. இந்த சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தமாக 3,292 வாக்குச்சாவடிகளும் 1,147 வாக்குப்பதிவு மையங்களும் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இன்று காலை 7 மணி முதலே இங்கே வாக்குப்பதிவானது சரியான முறையில் வந்து தொடங்கியது. இந்த வாக்குப்பதிவு காலையில் நல்ல விறுவிறுப்பாக இருந்தாலும் மதிய வேளையில் வெயிலின் தாக்கத்தின் காரணமாக சற்று குறைவாக வந்து காணப்பட்டது. தற்போது 9 சட்டமன்ற தொகுதியில் லால்குடி தொகுதியில் 70.62% வாக்குகள் பதிவாகியுள்ளது. அதே போல் மன்னச்சநல்லூர் தொகுதியில் 71.91% வாக்குகள் பதிவாகியுள்ளது. மணப்பாறை தொகுதியில் 66.7% வாக்குகளும், முசிறியில் 67.94% வாக்குகளும், ஸ்ரீரங்கத்தில் 68.73% வாக்குகளும், திருவெரும்புலில் 59.97% வாக்குகளும், துறையூரில் 69.26% வாக்குகளும், திருச்சி கிழக்கில் 59.40% வாக்குகளும், திருச்சி மேற்கில் 62% வாக்குகளும், ஆக மொத்தம் 66.09% வாக்குகள் இது தற்போது வரை வந்து பதிவாகியுள்ளது. காலை முதல் நடைபெற்று வரும் இந்த வாக்குப்பதிவில் ஒரு அமைதியான முறையிலே இந்த வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது.
இருந்தபோதும் காலையில் மேற்கு தொகுதிக்கு உட்பட்ட அந்த பீமநகரில் உள்ள செவந்திடே பள்ளியில் மட்டும் ஒரு 3 மணி நேரம் வாக்குப்பதிவானது தாமதமாகிறது. அதற்கு காரணம் வாக்குப்பதிவு எந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டதின் காரணமாக அந்த தாமதமானது நிகழ்ந்தது. அந்த அதுவும் சரி செய்யப்பட்டு தொடர்ந்து அந்த வாக்குப்பதிவானது நடைபெற்றது. திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த 9 சட்டமன்ற தொகுதியில் 66.09% வாக்குகள் வந்து தற்போது வரை வந்து பதிவாகியுள்ளது. இது மேல் இது 70% நெருங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மொத்த வாக்குச்சதிவுகள் சரியாக 7 மணிக்கு இந்த வாக்குப்பதிவு நிறைவடைந்த பின்பு மொத்தமாக கணக்கிடப்பட்டு ஒரு 70% வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு அமைதியான முறையிலே தான் இந்த வாக்குப்பதிவானது இன்று காலை முதல் நடைபெற்று வருகிறது. அமைதியான முறையில் திருச்சியில் தேர்தல் நடைபெற்று முடியிருப்பதாக சொல்லியிருக்கிறீர்கள். விவரங்களுக்கு நன்றி. தொடர்ந்து இணைப்பில் இருந்து பேசலாம். மதுரையிலிருந்து செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், மதுரை ஒரு போர்க்களம் போல காட்சியளித்தது. இன்று காலை முதல் பார்த்து கொண்டிருக்கிறோம். கள்ள ஓட்டு போடக்கூடிய முயற்சி, அதை முறியடிக்கக்கூடிய முயற்சி, ஓட்டுக்கு டோக்கன் விநியோகம்னு பல காட்சிகளை பார்த்தோம். மக்கள் தீர்ப்பு எழுதி முடிக்க இருக்காங்க. இன்றைக்கு காலை முதல் நடைபெற்ற நிகழ்வின் அடிப்படையில் எந்த அளவுக்கு வாக்கு சேகரித்து எதிர்பார்க்கலாம், எப்படியெல்லாம் இருந்தது இன்றைய நாள்? நிச்சயமாக 2021 சட்டப்பேரவை தேர்தலுக்கான நிறைவு என்பது இன்னும் சில நிமிடங்களில் நடைபெற இருக்கிறது. இன்று காலை 7 மணி முதலே வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை பரபரப்பான முறையில் தான் வாக்குகளை பதிவு செய்து வந்தார்கள். மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவில் மதுரை மாவட்டத்தில் 10 தொகுதிகள் இருக்கின்றன. இந்த 10 தொகுதிகளிலும் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு துவங்கியவுடன் ஒரு சில இடங்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சில இடங்களில் கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக சுமார் 10 முதல் 20 நிமிடங்கள் இந்த தாமதங்கள் ஏற்பட்டன. உடனடியாக தேர்தல் அதிகாரிகள் வந்து அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரி செய்தார்கள். இதனைத் தொடர்ந்து விறுவிறுப்பாக தொடர்ந்து வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. இதுவரை 5 மணி பிறகு வந்த தகவலின் அடிப்படையில் 68% மேலான வாக்குகள் இதுவரை பதிவாகி இருக்கிறது. இன்னும் அதாவது 6 மணி நிலவரத்திற்கு பின்பு வரக்கூடிய தகவல் என்பது 70% இந்த வாக்கு சதவீதம் எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரையை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட ஒரு 26 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இந்த 26 லட்சம் வாக்காளர்களில் இந்த குறிப்பாக இந்த தேர்தலில் கடந்த தேர்தலை விட இந்த கொரோனா அச்சம் காரணமாக இந்த முறை சற்று வித்தியாசமான தேர்தலாகத்தான் இருந்தது. ஏனென்றால் அதிக அளவில் இங்கே வரக்கூடிய மக்கள் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும். அதே போன்று அவர்களுக்கு முகக்கவசம், ஸ்டெரிலைசர் உள்ளிட்ட அனைத்தையுமே அவர்கள் செய்த பின்புதான், அவர்கள் உடல் வெப்ப பரிசோதனை செய்த பின்புதான் அனைவருமே உள்ளே வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டார்கள். உள்ளே வருகின்ற பொழுதும் அவர்களுக்கு கையுறை எல்லாம் வழங்கப்பட்டன. வாக்காளர்களை பொறுத்தளவில் இந்த தேர்தல் ஒரு புதிய அனுபவமாக தான் இருந்திருக்கும். அது மட்டுமல்ல, வழக்கமாக 6 மணிக்கு முடிவடைய வேண்டிய தேர்தல் கொரோனா அச்சம் காரணமாக இந்த ஆண்டு கூடுதலாக ஒரு மணி நேரம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இங்கே வரக்கூடிய வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்வதற்காக, அதாவது கொரோனா பேஷண்ட், அதாவது கொரோனா நோயாளி யாராக வந்தால் அவர்களுக்கு அந்த பிபி கிட் என்று சொல்லக்கூடிய அந்த பாதுகாப்பு கவசங்கள், உடைகள் எல்லாம் தயாராக வைத்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரை மதுரையை பொறுத்தளவில் பெரிய அளவில் அந்த அளவுக்கான வாக்காளர்கள், அதாவது கொரோனா பாதித்த மக்கள் யாரும் வரவில்லை. இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. அனைவரும் குறிப்பாக அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வேலை பதிவு பணியாற்றிய அலுவலர்கள் அனைவருமே அந்த இறுதி கட்டம் தங்களுடைய பொருட்களை அனைத்தையுமே தற்போது தயார்படுத்தி மீண்டும் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கக்கூடிய அந்த இடத்திற்கு எடுத்து செல்வதற்கான பணிகளை தற்போது துவங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் ஒரு சில அசம்பாவித சம்பவங்கள் நடைபெற்றன. குறிப்பாக கள்ள ஓட்டுகள் போடுவதற்கான பல இடங்களில் முயற்சிகள் நடைபெற்றிருந்தன. அதை குறித்து பல இடங்களில் புகார் வந்திருக்கிறது. பூத் ஸ்லிப் வைத்திருந்த போதிலும், அதே போன்ற அடையாள அட்டை வைத்திருந்த போதிலும், இதையெல்லாம் கணக்கில் கொள்ளாமல் அவருக்கு பதிலாக வேறு சிலர் வந்து வாக்குகளை செலுத்தி விட்டு போனதாக பல புகார்கள் வந்திருக்கின்றன. அதே போன்று வாக்காளர்களுக்கு அதிமுகவின் சார்பாக பல இடங்களில் பணங்கள் கொடுப்பதற்கு பதிலாக டோக்கன்களை கொடுத்திருப்பதாகவும் புகார்கள் எழுந்திருந்தது. அந்த புகாரின் அடிப்படையில் தான் திருப்பரங்குன்றத்தில் போட்டியிடக்கூடிய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் புன்னுத்தாயி மதுரை அனுப்பானடி ஹவுசிங் போர்டு பகுதியில் தானே முன்னின்று அந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடந்தது. எனவே இந்த தேர்தலை பொறுத்தளவில் வாக்காளர்கள் மிகவும் ஆர்வத்துடன் வந்து வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். வாக்கு சதவீதம் இதுவரை 64 மேல் சென்றிருக்கிறது. நிச்சயமாக 70 அல்லது 72% எட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தெரிகிறது. எனவே இந்த தேர்தல் ஒரு சுமூகமாக அமைதியாகவும் நடைபெற்றிருக்கிறது. அதே போன்று கொரோனா அச்சம் இருக்கின்ற இந்த காலகட்டங்களில் அதுக்கான முன்னேற்பாடுகளோடு தான் இந்த தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. அது மட்டுமல்ல, விறுவிறுப்பாகவும் அமைதியாகவும் நடைபெற்றிருக்கின்ற காரணத்தினால் இந்த தேர்தலை பொறுத்தளவில் கூடுதலான வாக்குப்பதிவு சதவீதம் இருக்கும். அது மட்டுமல்ல, கொரோனா அச்சத்தின் காரணமாக நடைபெற்ற தேர்தல் என்பதால் அதிக எதிர்பார்ப்புடன் அதிக பதட்டத்துடன் தான் இந்த தேர்தலை தேர்தல் அதிகாரிகள் பலர் சந்திக்கக்கூடிய நிலையை பார்த்தோம். இன்னும்
அதாவது அந்த கொரோனா பாதித்து நோயாளிகள் வந்தால் அவர்களும் வாக்களிப்பதற்கான நேரங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. பாதுகாப்பு கவச உடைகள் எல்லாம் தயாராக வைத்திருக்கிறார்கள். அந்தால் அவர்களுக்கும் இன்னும் சில நிமிடங்களுக்கும் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்வதற்கான வாய்ப்புகளும் வழங்கப்படுகிறது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் இதுவரைக்கும் மதுரையை பொறுத்தவரை பதிவு செஞ்சிருக்காங்க? இப்போ அவங்களில் இதுவரைக்கும் யாரும் வரலை அப்படின்னு நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்க. தேர்தல் ஆணையத்திடம் பதிவு செய்த நபர்களின் எண்ணிக்கைங்கிறது எவ்வளவாக இருக்கிறது? மற்ற மக்களுக்கு, எந்த பாதிப்பும் இல்லாத மக்களுக்கு வாக்களிக்க அவகாசம் கொடுத்திருக்காங்களா? நிச்சயமாக, அதாவது மதுரையை பொறுத்தளவு கொரோனா பாதிப்பு என்பது கடந்த சில தினங்களாக தான் சற்று அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் இதற்கு முந்தைய காலகட்டங்களில் வந்த கொரோனா பாதிப்பு குறைந்து தற்போது மீண்டும் அதிகரிக்க துவங்கி இருக்கிறது. கடந்த ஒரு வாரமாக கொரோனா பாதிப்பு என்பது ஒரு சில இடங்களில் 100 முதல் 120 என அதிகரித்து இருக்கிறது. எனவே இந்த கொரோனா பாதித்த நபர்கள் யாரேனும் வாக்களிக்க வரலாம் என்று ஏற்கனவே தேர்தல் ஆணையம் சார்பாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் பதிவு செய்தவர்களுடைய எண்ணிக்கை என்பது மிகவும் குறைவு என்றுதான் சொல்லப்படுகிறது. குறிப்பாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கின்ற மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற அந்த நோயாளிகள் அவர்கள் வந்து வாக்களிக்கலாம் என்கின்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்த போதிலும் இதுவரை யாரும், இந்த கொரோனா நோயாளிகள் யாரும் இதுவரை அந்த நேரடியாக வாக்களிப்பதற்கு முன்வரவில்லை. ஒரு 10 நபர்கள் வரை இதுவரை தங்களுக்கு விருப்பம் தெரிவித்திருந்தார்கள். அதாவது கொரோனா பாதித்திருக்கக்கூடிய அந்த நபர்கள் தாங்கள் வாக்களிக்க விரும்புவதாக விருப்பம் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அவர்களை எதிர்பார்த்து காத்திருந்த போதிலும் இதுவரை கொரோனா பாதிப்பில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் யாருமே இதுவரை வாக்களிக்க வரவில்லை. எனவே கூடுதலான பாதுகாப்பு ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்திருந்தாலும் கூட இந்த கொரோனா பாதிப்பு அச்சம் இருக்கக்கூடிய நிலையிலும் கொரோனா பாதித்திருக்கின்ற நிலையிலும் கூட பலர் இன்னும் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்வதற்கு வரவில்லை. அதேமாதிரி தேர்தலை பொறுத்தளவில் தற்போது அமைதியாகவும் சுமூகமாகவும் பெரிய அளவில் எந்தவித அசம்பாவதும் இல்லாமல் தற்போது தேர்தல் பணி என்பது நிறைவடைந்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.